அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன சய்யிதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பாஅது, ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வஃபில் குர்ஆனில் மஜீத் பாஅது அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஃபலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ் ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மகப்பிறத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் தீர்ப்பு செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கணவன் மனைவிக்கு உண்டான பொறுப்புகள் கடமைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறோம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சாலிஹான பெண், நல்லொழுக்கமுள்ள பெண் யார் என்பதை பற்றி அடையாளம் எடுக்கிறான். இப்போ சாலிஹாத்து, சாலிஹான பெண்கள் என்றால் காணிதாத்துன், அவர்கள் கணவன்மார்களுக்கு கட்டுப்படுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் காணிதாத்துன், கணவன்மார்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். ஹாஃபிலாத்துல் லில் கைப், கணவன் இல்லாத சமயத்திலும் அவள் பேணுதலாக இருப்பாள். அதாவது கணவனுடைய விஷயம் பொருளை பேணி பாதுகாப்பாள், கற்பை பேணி பாதுகாப்பாள், ரெண்டு அர்த்தமும் உண்டு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இரண்டு கருத்தையும் விளக்கமாக தராங்க. அப்போ கணவன் இல்லாத சமயத்திலே அவள் தன் கற்பையும் பேணி பாதுகாப்பாள், கணவன் இல்லாத சமயத்தில் கணவனின் சொத்தையும் பேணி பாதுகாப்பாள். இப்படிப்பட்டவள் தான் சாலிஹான பெண் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முதல்ல சொல்கிறது காணிதாத். காணிதாத் அப்படின்னு சொன்னால் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவள் என்று அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவி என்கிற இந்த உறவில் இந்த மனைவிக்கு உண்டான பொறுப்புல மிக முக்கியமான பொறுப்பாக கடமையாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டுப்படுதல், கணவனுக்கு கட்டுப்படுதல். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் ஒரு பெண்மணியை சல்லல்லாஹு சந்திக்க வராங்க. சந்திக்க வரும்போது எப்படி சொல்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரவர்களே, இன்னி ரசூலு நிசா இலைக்க, நான் பெண்கள் சார்பாக உங்களிடம் அனுப்பப்பட்ட ஒரு தூதர். எல்லாரும் என்ன உங்கள்ட்ட அனுப்பி வச்சுருக்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்கணும், அந்த கேள்வி கேட்பதற்காக நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அல்லாஹு ரப்புர் ரிஜாலி வன் நிசா, இந்த அல்லாஹ் இருக்கிறானே அவன் ஆண்களுக்கும் இறைவன் பெண்களுக்கும் இறைவன். இப்போ இலாஹு உன்ன பெண்களுக்கு இறைவன் தானே, அந்த ரசூலுல்லாஹ் நீங்கள் ஆண்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், பெண்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். எனவே ஆண்களின் மீது அல்லாஹு தஆலா சரியத்தை பாதுகாக்கின்ற அறப்போரை கடமையாக்கியிருக்கிறான், பெண்களுக்கு அது கிடையாது. பெண்களுக்கு வந்து ஜிஹாது போர் கிடையாது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி உதவி செய்வதற்காக, தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்காக, சமைத்து கொடுப்பதற்காக, மருத்துவம் பார்ப்பதற்காக சில பெண்களை போர்க்களத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள், போர் செய்வதற்காக அல்ல. ஹதீஸுகளை தெளிவாக வருது. சரி, இந்த பெண்மணி எதை சொல்கிறாங்கன்னா, அல்லாஹு தஆலா சரியத்தை பாதுகாக்க அறப்போரை ஆண்களின் மீது கடமையாக்கியிருக்கிறான், இந்த ஆண்கள் இந்த போரிலே சரியாக அந்த மார்க்கத்திற்காக வேண்டி போராடி ஜெயித்து விட்டால் நிறைய சவாபம் அடைகிறாங்க. அதே நேரத்தில் ஒயின் உஸ்து சிஹிது கானு அஹையான் இந்த ரப்பியும், அவர்கள் போர்க்களத்தில் சஹீதாக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலியில் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சஹீத பற்றி குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் இறந்து விட்டார்கள் சொல்லாதீங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அது உங்களால் புரிய முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் ரெண்டு இடத்துல சொல்கிறான் இந்த விஷயத்தை. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த பெண்மணி கேட்கறது அதுதான், அவங்க உயிரோடு திரும்பி வந்தாலும் பெரிய சவாபு, இறந்தாலும் பெரிய சவாபு, அந்த சவாபு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்க.
நாங்கள் பெண்கள் இனமாக இருக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கும் இறைவன் தானே, நீங்கள் எங்களுக்கும் தூக்குறது தானே, அப்போ அந்த மாதிரி தவாப் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்று கேட்ட பொழுது மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க, பொமா எழுந்திலு தாளிக்கும் இன்னும் அமாளிக்கும், ஆண்கள் செய்கிற அந்த அமலுக்கு நிகராக எங்களுக்கு ஏதேனும் அமல் உண்டா? அப்போ மாநபி சல்லாஹ் சொல்கிறாங்க உண்டு, தாஅத்து அஸ்வாஜிஹின்ன, பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு கட்டுப்படுவது, வல் மஅரிஃபத்து பி ஹுகூகிஹிம், தங்கள் கணவன்மார்களுடைய பொறுப்புகளை ஹக்குகளை அவர்கள் புரிந்து வைப்பது விளங்கி வைப்பது. ஆனால் சலாத்து முடிக்கிறாங்க, எப்படி முடிக்கிறாங்கன்னா, ஓ கலீலும் மின்குன்ன தர்றாடு, ஆனால் இந்த விஷயத்தை பெண்கள் குறைவாகத்தான் செய்கிறார்கள், அப்படிதான் முடிக்கிறாங்க சலாத்து, ஓ கலீலும் மின்குன்ன தர்றாடு, ஆனால் பெண்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கம்மியாகத்தான் செய்கிறார்கள். இது செய்கிறது கஷ்டம்தான், போர் செய்கிறது கஷ்டமே இல்லையா, போர்க்களத்தில் போகிறது, மார்க்கத்திற்காக போராடுறது, அது வந்து உயிரோடு வரலாம், உயிர் இல்லாமல் வரலாம், எப்படி வேணால் வரலாம், போர் என்பது கஷ்டம்தான். எப்படி ஆண்களுக்கு வந்து போர் கஷ்டமோ அதே மாதிரி பெண்களுக்கு கட்டுப்படுறது கஷ்டம்தான், இந்த கருத்து அதுவும் வருது இதில். அதனால தான் பெருமானா செல்லாசம் சொல்கிறாங்க, முடிக்கும்போது பெண்கள் வந்து குறைவாக தான் அமல் செய்கிறாங்க, ஆனால் இவர்கள் இந்த காரியத்தை சரியாக செய்து விட்டால் போர்க்களத்தில் ஆண்களுக்கு என்ன கூலி கிடைக்கிறதோ அந்த கூலி பெண்களுக்கு கிடைக்கும். மாநபி சல்லாஹ் சொல்கிறாங்க, நான் சொல்கிற அந்த ஹதீஸ் தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இன்னொரு சஹாபி இப்படியே கேள்வி கேட்குறாங்க, மா ஜஸாஉ கஸ்வில் மர்அத், ஒரு பெண்ணுக்கு வந்து போர் எது, அந்த போருக்கு என்ன கூலி, ஒரு பெண்ணுக்கு போர் எது, அந்த போருக்கு என்ன கூலி? ரசூலுல்லாஹி சல்லாஹ் சொல்கிறாங்க, பெண்களின் போர் என்பது தாஅத்துஸ் ஸவுஜ், அது கணவனுக்கு கட்டுப்படுறது, அதுதான் போரே, கணவனுடைய ஹக்கை அவள் அறிந்து வைப்பது, அதுதான் போர், பெண்களுக்கு உண்டான போர். ஆண்களுக்கு போரில் என்ன நன்மை கிடைக்கிறதோ அந்த நன்மை இந்த பெண்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க. ஹதீஸில் வருது எந்த அளவுக்கு கட்டுப்படணும், ஹதீஸில் வருது எந்த அளவுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுவதற்குள்ளான எல்லையை தான் சொல்கிறாங்களே தவிர நாம் எப்படி நடக்கணும் என்பதை சேர்த்து சொல்லிடுறாங்க, அது வேறு விஷயம். சல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ஒரு சஹாபி அவர் வந்து வெளியூர் பயணம் போகிறார், அப்படி போகும்போது தன் மனைவிட்ட உத்தரவு போடுறாரு, என்ன போடுறாருன்னா, நீ இருக்கிற வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இதுதான் உத்தரவு, அல்லாஹ் தக்குறது நீ பைத்தியா, நீ தங்கியிருக்கிற வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஹதீஸில் என்ன வருதுன்னா, ஒரே வீடு, வீட்டினுடைய மேற்பகுதியில் மனைவி இருக்கிறாங்க, வீட்டினுடைய கீழ்ப்பகுதியில் அந்த பெண்ணினுடைய தந்தை இருக்கிறார், கீழ்ப்பகுதியில் மாடியில் யார், மனைவி, கீழே வந்து அந்த பெண்ணுடைய தந்தை. இப்போ அந்த தந்தை வந்து நோயாளி ஆகிறார், நோயாளி ஆகிற தகவல் மேலே தகவல் போகுது, தந்தை நோயாளி ஆகிட்டார் அப்படின்னு தகவல் மேலே போகுது. இப்போ அவங்களுக்கு என்ன, இருக்கிற இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது, இப்போ அவங்களுக்கு இல்லம் என்பது மேலே, தந்தைக்கு இல்லம் கீழே, கட்டடம் ஒன்றா இருந்தாலும் மேல் வீடு கீழ் வீடுன்னு இருக்கா இல்லையா, இப்போ அவங்களுக்கு மேல் வீடு தந்தைக்கு கீழ் வீடு, இப்போ தந்தை வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு இருக்காரு, இப்போ நம்ம மேலேருந்து கீழே வரலாமா கேள்வி. அந்த பெண்மணி தகவல் மேலே போகுது தந்தை நோயாளின்ட்டு, அவங்க உடனே ஒரு தகவல் அங்கே அனுப்புகிறாங்க, நம்பிட்டு அனுப்புகிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, எனது தந்தை நோயாளியாக இருக்கிறார், ஆனால் என் கணவர் வெளியூர் செல்கிற பொழுது இல்லத்தை விட்டு வெளியே போகக்கூடாது சொன்னார், இப்போ நான் என் தந்தை என்னுடைய நோயை நலம் விசாரிக்கவா அல்ல என் கணவனுடைய பேச்சு கட்டுப்படவா, ரெண்டு என்ன பண்ணான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அத்தி தௌஜக்க அப்படின்னாங்க, உன் கணவனுக்கு கட்டுப்படு அப்படின்னாங்க, வெளியே போகக்கூடாதுன்னு நேரம் இல்லையா, கணவனுக்கு கட்டுப்படு. அந்த பெண்மணி கட்டுப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தந்தையினுடைய மரண செய்தி போகுது, மௌத்தாயிட்டார்னு போகுது, மரண செய்தி பதறிட்டாங்க, தந்த மரணம் ஆகிட்டார் என்று இந்த தகவலையும் நபிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும்போது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் சொல்கிறாங்க, அத்தீஹி ஜௌஜக்கி, உன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படு அப்படின்னா விட்டாங்களா. ஆனால் இப்போ இந்த விஷயம் என்னென்னா, மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களாக முன் வந்து அந்த பெண்ணினுடைய தந்தைக்கு ஜனாஹா தொழில் நடத்த போகிறாங்க, அவங்க இடத்துக்கே தேடி போகிறாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த ஜனாஹா தொழில் நடத்துகிறாங்க. முடிஞ்சிட்டு சொன்னாங்கன்னா, இன்னல்லாக ரஃபர் அலி அபிஹா, அல்லாஹ் உன் தந்தையின் பாவத்தை மன்னித்து விட்டான், ஏன் மன்னிச்சான்னு தெரியுமா, லி தௌஜிஹா, அந்த பெண் தன் கணவனுக்கு கட்டுப்பட்ட காரணத்தினால், அந்த பெண் தன் கணவனுக்கு கட்டுப்பட்ட காரணத்தினால்
அந்த தந்தையினுடைய முழு பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து சொர்க்கவாளியாக ஆக்கிவிட்டான் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தப்ரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அம்மாநபி சல்லல்லாஹு வெளிப்படையாக ஒரு விஷயம் பார்க்கும்போது அது ஏதோ தவறு மாதிரியே தெரியும். இப்போ நேரிலேயே வந்து நல்ல விசாரிச்சிருந்தா கூட பாவம் மன்னிக்கப்பட்டுருமா, மரணித்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை சிறந்திருக்குமா தெரியாது. ஆனால் அந்த பெண் தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு அந்த சமயத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்துக்கும் கட்டுப்பட்டு அமைதியாக இருந்த காரணத்தினால பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இந்த உலகத்தில் சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயங்க அது. இப்போ நம்மளோ நம்மளுடைய உறவோ யாரோ பார்த்தாயிட்டா அவங்க சொர்க்கவாதி அப்படின்னு சொல்லி தகவல் வந்து நம்மளுக்கு வந்து உலகத்தில் வந்து கிடைச்சது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கபூருடைய வாழ்க்கை எப்படி நிலைமை, மறுமை வாழ்க்கை என்ன, எதுவுமே நமக்கு தெரியலை. நம்ம எல்லாட்ட கையேந்துறோம், யாரெல்லாம் பாவத்தை பண்ணி பாவத்தை பண்ணி கையேந்துறோம். ஆனால் இந்த உலகத்தில் நமக்கே தெரிஞ்சு போச்சு சொர்க்கவாசி அப்படின்னு யார் சொல்கிறா, சொல்ல வேண்டியது சொல்கிறாங்க. அப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்து பெண்கள் மனைவிக்கு பொறுத்த வரைக்கும் இல்லத்தை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் கணவனின் அனுமதி பெற வேண்டும். இது மார்க்க சட்டம். அதிலும் கணவனுக்கு கட்டுப்படணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் ஒரு அதிசயம் இருக்குங்க, நீண்ட அதிசயம், நான் ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குறித்து இட்டு கட்டப்பட்ட தகவல் ஒரு செய்தி வந்துதான் இல்லையா, அவங்களுடைய கற்பை குறித்து முனாஃபிக்குகள் இட்டு கட்டினாங்க ஒரு பயணத்தில். நீண்ட சம்பவம் அதுக்கு புகாரில் பெரிய கிதாபு, அதில் ரெண்டு பக்கத்தில் அந்த அதிசயம் வரும். அந்த அதிசயம் ரெண்டு பக்கம் பெரிய கிதாபு. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஒரு பயணத்தில் வரும்போது காணாமல் போயிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா வந்து பல்லக்கு உள்ளே வச்சு துணி போட்டு மூடியிருப்பாங்க. உள்ளே ஆள் இருக்கா இல்லையான்னு வெளியே வெளியுள்ள ஆளுக்கு தெரியாது. உள்ளே ஆள் இருக்குன்னு சொல்லி தூக்கி போயிட்டாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மெலிந்த ஆள், உள்ள ஆள் இருக்குதா இல்லைன்னு தெரியாது, தூக்கி போன தெரியாது, உள்ள ஆள் இருக்கா இல்லையா, அந்தளவுக்கு மெலிந்த ஆள் அந்த நேரத்தில். அப்போ இரவில் வந்து அவங்க நடுகாட்டில் மாட்டினனால கடைசியாக ஒரு சஹாபி அவர் பயணத்தில் வரும்போது ஆயிஷாவில் பார்த்துட்டாங்க. பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ஒட்டகத்தில் ஏற்றி மதினால கொண்டு விடுறாங்க. மதினால பாதுகாப்பாக கொண்டு விடுறாங்க. இப்போ அந்த பயணம் வந்து ரெண்டு பேரும் தனியாக இருந்தாங்களா இல்லையா பயணத்தில், இதை வந்து முனாஃபிக்கள் தப்பாக பரப்பிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய கற்பை குறித்து அல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு பத்தினி பெண்மணி என்பதை குறித்து ஏறத்தாழ ஒரு 10 வசனங்கள் குர்ஆனில் இறக்கியிருக்கான். சூரத்து நூறில், சூரத்து நூறில் ஏறத்தாழ ஒரு 10 வசனங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு குறித்து தான் இறக்கியிருக்கான். அவங்க பத்தினி தான் முனாஃபிக்குகள், அவங்க வந்து இட்டுக்கட்டினவங்க முனாஃபிக்குகள், பெரிய தண்டனை அவங்களுக்கு உண்டு அப்படி நல்லா கடுமையாக எச்சரிக்கை செஞ்சு ஒரு வசனம் இறக்கியிருக்கான். ஏறத்தாழ 10 வசனங்களுக்கு மேலே குர்ஆனில் இருக்குது. சரி, இப்போ அந்த சமயத்தில் ஆயிஷா நாயகி தெரியாது தன்னை குறித்து மக்கள் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு, தப்பாக பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஏன் ஓகே, கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் தெரியாது. ஒரு சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து வீட்டில் டாய்லெட் கிடையாது, பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கும், காட்டில் ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கும், அவங்க போவாங்க. ஆண்களுக்கு தண்ணி பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கும். பெண்கள் வந்து போகிறது வந்து அவங்க இரவு நேரத்தில் போவாங்க அவங்களோட டைம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சஹாபி பெண்மணியோடு போகிறாங்க. அந்த சஹாபி வந்து மிஸ்தகுடைய தாயார், உம்மு மிஸ்தகு அப்படி தான் வருது கிதாபில், உம்மு மிஸ்தகு, மிஸ்தகுங்கிற சஹாபியின் தாயார். இந்த ரெண்டு பேரும் தான் ஒன்றா போகிறாங்க சுயத்தேவை நிறைவேற்றுவதற்காக. அப்படி போயிட்டு வரும்போது கால் இடறி கீழே விழுறாங்க. உம்மு மிஸ்தகு கூட போன சஹாபி பெண்மணி இடறி கீழே விழும்போது தம் மகனை திட்டிகிட்டே விழுறாங்க. தன்னுடைய மகனை திட்டி, தழைச மிஸ்தகு, மிஸ்தகு நாசமாக போட்டோம், மிஸ்தகு நாசமாகி விட்டார் இப்படி சொல்லிட்டே கீழே விடுறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஏன் பிள்ளையை திட்டுறியே, பெத்த பிள்ளையை திட்டலாமா, அதுலேயும் அவர் பத்ரி சஹாபி யாரோ திட்டலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அப்போ அந்த அந்த பெண்மணி சொல்கிறாங்க, உம்மு மிஸ்தகு சொல்கிறாங்க, உன்னை பற்றி தப்பாக பேசப்படுது தெரியுமா கேட்டாங்க. அப்போ தான் கேள்வி வருது. ஏறத ஒரு மாதம் ஆகி போச்சு, என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க, உன் கற்பை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அப்படி கற்பை பற்றி தப்பாக பேசின கூட்டத்தில் என் மகனுக்கு உட்கார்ந்துருந்தார், அதனால் என் மகனை நான் தப்பித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு மிஸ்தரில் சம்ம தனி, அது வேறு விஷயம், அவங்கள போய் தப்பாக நினச்சிடாதீங்க, அவங்களுக்கு மன்னிப்பு கிடச்சிருச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிட்டாங்க, அல்லாஹ்வே மன்னிச்சிட்டான், குர்ஆன்லேயே வருது, ஆனால் அந்த சஹாபியை தப்பாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா அவர் அவர் தப்பாக செஞ்சுட்டாரு. விஷயம் என்னென்னா ஏறத்தால் ஒரு மாதத்துக்கு பிறகு தகவல் தெரியுதா, இப்போ வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு மாதத்தில் வந்து முன்ன பழைய மாதிரி இல்லை ஆயிஷா நாயகிட்ட. அப்போ அவங்களுக்கு சந்தேகம் வருது, நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வந்து ஒழுங்காக பழகலையே, ஒழுங்காக பேசலையே அப்படின்ட்டு. இப்போ நம்மளை பற்றி பேசப்படுற தகவல் உண்மைதானா, இது நம்ம வீட்டில் பெற்றவங்கள்ட்ட போய் கேட்கணும். வெளியில் உள்ளவங்க சொல்கிறத விட நம்ம பெற்றவங்க சொன்னால் உறுதியாக இருக்குமா இல்லையா,
அப்படி அவங்க உள்ளத்தில் ஓடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ அந்த சமயத்தில் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொன்னேன், இருதன் லி இல அபவைய, நான் என் பெற்றோரை சந்திக்க போகணும் அனுமதி தாங்க. அந்த வாசகத்தை தான் நம்ம கவனிக்கணும், இருதன் லி இல அபவைய, நான் என் பெற்றோரை போய் சந்திக்க போகணும், என் பெற்றோரின் வீட்டுக்கு போகணும், எனக்கு அனுமதி தாங்க. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா சொல்கிறாங்க, ஏன் நான் அப்படி அனுமதி கேட்டேன் அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு போகிறதுக்கு என் பெற்றோரின் மூலமாக இந்த தகவலை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செஞ்சேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டேன். நான் நபியிடத்தில் அனுமதி கேட்ட உடனே அதினலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுமதி தந்தார்கள், வீட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி தந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க, விஷயத்தை கேட்குறாங்க, நீண்ட சம்பவம், அந்த சம்பவத்தை சொல்கிறதுக்கு ஒரு மணி நேரம் வேணும். சரி, இப்போ நான் இதை சொல்கிறேன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் பெற்றோரின் வீட்டுக்கு போகிறதுக்கு யார் அனுமதி கேட்குறாங்க, கணவரிடம் அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அவங்க அப்படி கிளம்பி போயிடலாமே, வேகமாக வீட்டில் போய் கேட்டதுக்கப்புறம் வந்திருக்கலாமே. அப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க அனுமதி கேட்கும்போது அப்படி அனுமதி கேட்கறது அவசியம் இல்லை என்றால், நபியே சொல்லியிருப்பாங்களே அனுமதி கேட்க தேவையில்லை, வீட்டுக்கு தானே போகிறேன், பெத்தவங்க வீட்டுக்கு தானே போகிறேன், இதுக்கு அனுமதி அப்படின்னு சல்லாசன் கேட்டிருக்கணுமே. நபி சலாசன் என்ன சொல்கிறாங்க, நான் உனக்கு அனுமதி தந்தேன் அப்படிங்கிறாங்க. அதனால தான் புகாக்கள் சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி தன் இல்லம் விட்டு வெளியேறுவதாக இருந்தாலும் கூட அந்த சமயத்திலும் அவள் தன் கணவனின் அனுமதி பெற்று கணவனுக்கு கட்டுப்படுவது தான் அந்த பெண்ணுடைய பொறுப்பு கடமை. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, சில பெண்கள் சொர்க்கத்தில் எந்த வாசலையும் உள்ளே போயிடலாம், அவங்களுக்கு பிரத்யேக அனுமதி, எந்த வாசலும் உள்ளே போய்க்கலாம் சொர்க்கத்துக்குள்ளே. அது யார் சல்லாஹு சொல்கிறாங்க, இதா சல்லத்தில் மர்அத்து கம்சஹா, ஒரு பெண் ஐவேளை தொழுகையை கடைபிடிக்கின்றாள், ரமதான் மாதத்தினுடைய நோன்பை சரியாக நோக்கிறாள், வஹக்கிலத்து ஃபரிஜஹா தன் கற்பை பேணி பாதுகாக்கின்றாள். அடுத்து நபி சொல்கிறாங்க, அத்தா அத்து தௌஜஹா தன் கணவனுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறாள். இத்தகைய பெண் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சொல்லுவான், உதுகுலி அல் ஜன்னத்தை மின் ஐய அபுவாபில் ஜன்னத்தை சேர்த்தி, சொர்க்கத்தினுடைய வாசல் நிறைய இருக்குது, எந்த வாசல் வழியாக நீ உள்ளே போனதுமே போய்க்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் அந்த பெண்ணுக்கு சொல்வான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்னத் அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொர்க்க பெண்மணி, அது சொர்க்கத்தில் வந்து எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவி பாருங்கள், எந்த வாசலும் உள்ள போய்க்கலாம், அப்படின்னா உயர்ந்த பதவி அது. அதே போல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கப்பட்டது, பெண்களில் சிறந்தவர்கள் யார், அய்யுன் நாசி ஹைருன் நபியிடத்தை கேட்கப்பட்டது, பெண்களில் சிறந்தவர்கள் யார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லத்தி தசுர்ருஹு இதா நலர, கணவன் தன் மனைவியை பார்க்கின்ற பொழுது அவள் சந்தோஷப்படுத்துவாள், முகத்தை அந்த கோபமாக வச்சுக்கிட்டு கடுப்பை வச்சுக்கிட்டு கணவனை கோபம் ஊட்டுறவர் இருக்க மாட்டான், கணவனை மகிழ்ச்சி ஊட்டுவாள். ஓ துத்தியை உகு இதை அமர, கணவன் உத்தரவிட்டால் அந்த உத்தரவுக்கு கட்டுப்படுவாள். மூணாவது சொல்கிறாங்க, சலநாளை செல்லும் ஒலா துஹாலி புஹூஃபி நப்சிஹாவோ மாளிகா பிமா எக்கரவும், கணவன் வெறுக்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் அவள் செய்ய மாட்டாள், அது அவள் விஷயத்திலும் சரி பொருள் செல்வம் விஷயத்திலும் சரி, கணவன் வெறுக்கிற மாதிரி அவள் எந்த காரியமும் பண்ண மாட்டாள், கணவனுக்கு பிடித்த மாதிரி அவள் தன்னுடைய செயலை அமைத்துக் கொள்வாள், கணவனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாள். இப்படிப்பட்ட பெண் பெண் இனத்திலேயே சிறந்தவள். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நசாயில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்ன, முதல்ல பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா, ஈமான் இஸ்லாம், ஈமான் இஸ்லாம் மட்டும் வந்துட்டு அதுக்கு பிறகு பெரிய பாக்கியம் என்ன, தக்குவா இறையச்சம், எல்லாருமே மூமியாக இருப்பாங்க முஸ்லீமாக இருக்கலாம், எல்லாத்தையும் இறையச்சம் இருக்காது இல்லை, இறையச்சம் மெயினான விஷயம் இல்லை, அது பெரிய பாக்கியம். இந்த இறையச்சத்திற்கு பிறகு ஒரு ஆணுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்ன, பெருமான சலாசங்க சொல்கிறாங்க, மஸ்தஃபாதல் மூமினும் பாத தக்குவல்லா ஹைரன் லகு, ஒரு ஆண் அவனுடைய இறையச்சத்திற்கு பிறகு அந்த மூமின் தனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், சாலிஹான மனைவி, ஜௌஜத்துன் சாலிஹா, சாலிஹான மனைவி. சாலிஹான மனைவி என்றால் யார் தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானே, ஃபஸ் சாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானே, பிமா ஹஃபிலல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாலிஹான பெண் என்றால் யார் தெரியுமா, இன் அமரஹா அதாஅத்துஹு, கணவன் உத்தரவிட்டால் கட்டுப்படுவாள். அல்லாஹ் சொல்றானே கானிதாத், கணவனுக்கு கட்டுப்படுவாள் சொல்றானே அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
நல்லற இலையா சர்றத்துகு, கணவனை மகிழ்ச்சியாக பார்ப்பாள். கணவன் ஏதேனும் மனைவி இடத்துல சத்தியம் விட்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மனைவி கணவனின் சத்தியத்தை நிறைவேற்றி கொடுப்பாள். கணவன் இல்லாத சமயத்திலும் தன் கற்பையும் கணவனின் பொருளையும் பாதுகாப்பாள். ஒயின் காப அன்கா நசகத்துகூப்பி நப்திகாவ மாளிகை, கணவன் இல்லாத சமயத்திலும் தன் கற்பையும் கணவனின் செல்வத்தையும் அவள் பாதுகாப்பாள். அப்படி பாதுகாப்பவள் தான் இப்படிப்பட்டவள் சாலிகான பெண். ஒரு மூமினுக்கு அவருக்கு கிடைக்கிற இறையச்சத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று சொன்னால் இந்த மாதிரியான மனைவி என்கிறார்கள் மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கட்டுப்படுதல் அப்படின்னு இருக்குது, இப்ப கட்டுப்படலை, பேச்சுக்கு என்ன செய்யல, கட்டுப்படலை. கணவனுக்கு என்ன வரும், கோபம் வரும். இப்ப மனசுல வந்து கோபம் கூடும் போது தானே அது விரிவை வருது, பிரிவு வருது அதனால தானே. சரி, ஆனாலும் மார்க் என்ன சொல்லுதுன்னா, சரி ஒரு பெண் கட்டுப்படலை, கோபம் ஊட்டுற மாதிரி நடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, கணவன் உடனே தலாக்குண்டு போயிடலாமா, உடனே பிரிவுண்டு போயிடலாமா? அப்போ செயலை பொறுத்து தான் அமையும். ரொம்ப மோசமான காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிரிவு வேறு வழி இல்லைன்னு சொன்னால் அது அது வேறு விஷயம். ஆனால் சின்ன சின்ன விஷயம், இவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் கேட்கல, மறுபடியும் சொன்னார் கேட்கல, இப்படி பல முறை சொல்லி அந்த பெண் என்ன செய்யலை கேட்கல, இதனால் உள்ள சண்டை வருது. இப்போ இந்த சண்டையின் காரணத்தினால் இதுக்காக ஒரு பிரிவு, இதுக்காக ஒரு விலகுதல் என்பது இருக்கலாமா? மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டத்தில் பெருமானை எப்படி உருவாக்கியாங்க பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திப்பதற்கு ஒரு மனிதர் வருகிறார். அவர் எதுக்கு வருகிறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மனைவியை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தான், தன் மனைவியை பற்றி முறையிடுவதற்காண்டி வராங்க. வீட்டு வாசல் வந்து உட்காந்துருக்கிறாங்க. உமர்ல ஹலீஃபா பெரிய ஆட்சியாளர், அவங்கள்ட்ட தான் ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்போ அவங்க வாசலில் உட்கார்றாங்களே இல்லை, எப்போ வெளியே வராங்கன்னு பார்த்து உட்கார்றாங்க. பார்த்தா வீட்டுக்குள்ள வந்து சத்தம் கேட்குது. என்ன சத்தம், உமர்லாவுடைய மனைவியில் சத்தம் கூடுது. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, பேசுகிற யாரும் சத்தம் கூடுது, உமர்லாவுடைய மனைவி சத்தம் கூடுது. இவர் அப்படி தலையில் கையை வச்சுட்டார், தலையில் கையை வச்சுட்டு சொன்னாரா, இன்கான ஹாதா ஹால உமர் அசித்தத்திஹி ஓ சலாபத்திஹி ஓ அமீர் மூமினின். உமர் அலி அல்லாஹு அனுஹு கடினமானவர், வேகமானவர், அதுவும் அமீரில் மூமினின் ஆட்சியாளர் ஜனாதிபதி. அவருடைய நிலைமையை இப்படின்னா ஒரு சராசரியான சாதாரண ஒரு மனிதனாகி என்னுடைய நிலைமை என்ன? அவங்க வீட்டிலேயே அந்த பெண்ணுடைய சத்தம் இவ்வளவு கூடுது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்லேயும் அதுதானே, அதை பற்றி தானே பேச வந்தோம் அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி போகிறார். அப்படி திரும்பி போகிறத யார் பார்க்குறா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சொன்னாங்களா, இங்கே வாங்க, மா ஹாஜத்துக்கு யா ரஜுல், என்னை தேடி வந்தீங்க, திடீர்னு திரும்பி போறீங்களே, உங்கள் தேவை என்ன? அப்போ அவர் சொன்னாரா, அமீருல் மூமினீன் அவர்களே, ஜீதுக்கு அஷ்கு இலைக்க சூ குலுக்கு சௌஜி, என் மனைவியின் கெட்ட குணத்தை முறையிடுவதற்காக உங்களிடம் வந்தேன். என்னிடத்தில் அவள் வரம்பீறி பேசுவாள், சத்தத்தை உயர்த்தி பேசுவாள், அதை உங்களிடம் சொல்வதற்காக முறையிடுவதற்காக வந்தேன். ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியுடைய சத்தம் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ சமயத்து சௌஜத்தக்க கதாளிக்க, உங்கள் மனைவியின் சப்தத்தையும் அதே போல் தான் நான் கேட்டேன். உங்கள் நிலைமையே இப்படின்னா அப்போ என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நான் பாட்டுக்கு திரும்பி போகிறேன் நாங்களாம். அப்போ அந்த நேரத்தில் தான் உமரில் கூப்பிட்டு சொன்னாங்களாம், ஒரு உபதேசம் செஞ்சாங்களாம். ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் குடும்பத்தில் வந்து நம்ம அந்த அந்த பவர் பதவியை காட்டக்கூடாது. நம்ம வந்து ஒரு பெரிய அரசு, உதாரணம் சொல்ல ஒரு பெரிய அரசுவாதியாக இருக்கிறாரு, வீட்டுக்குள்ளே வந்து அரசியல் இருக்கக்கூடாது. ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பதவியில் இருக்கிறாரு, வீட்டுக்குள்ளே வந்து அந்த பவர்ஃபுல்லான பதவியாக காட்டக்கூடாது. பிள்ளைக்கு தந்தையாக இருக்கணும், மனைவிக்கு புருஷனாக இருக்கணும், பெற்றவங்களுக்கு பிள்ளையாக இருக்கணும். அங்கே அந்த பதவியோடையே வரக்கூடாது, அந்த பவரோடையே வரக்கூடாது. மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி தான் வாழ்ந்து மாட்டியிருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சத்தத்தை கூட்டி பேசிட்டாங்க, சத்தத்தை கூட்டி பேசிட்டாங்க, சல்லாத ஒன்றுமே பேசுகிற அமைதியாக இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அபூபக்கர்ல வந்தாங்க, முஸ்லிம் அகமது ஹதீஸ், அந்த நேரத்தில் அபூபக்கர்ல வந்தாங்க, உள்ளே வரலாமா அனுமதி கேட்டாங்க, சலாசம் வாங்கன்ட்டாங்க, கதவை திறந்தாச்சு. உள்ளே வந்த உடனே முதல்ல அட்டி மோளுக்கு தான் ஆயிஷாவை போட்டு ரெண்டு அடி சாப்பிட்டாங்க. அடிக்க வரல, ஒரு ரெண்டு செமே தான் அடித்தாங்க, இந்த ஹதீஸில் அடிக்க வரல. அடிக்க வரும்போது சல்லாசன் திருக்க வந்துட்டாங்க, அடிக்க விடாமல் தடுத்துட்டாங்க. ரெண்டு சம்பவத்தில் தான் மட்டும் ரெண்டு சம்பவத்தில் மட்டும்தான்
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அபூபக்கர் எல்லாரும் தன் மகளை அடித்திருக்கிறார்கள். மற்ற சமயத்தில் பெருமான சாசம் அடிக்க விடலை, அதில் இது ஒன்று அடிக்க விடலை, அடிக்க வேகமாக பாயிறாங்க, டக்குனு இறையிலேருந்து குறுக்க வந்து நின்றுட்டாங்க. அப்போ இந்த ஆயிசநாயத்தை கேட்டாங்களாம், எவ்வளத்த உம்மி ரூமான் அத்தருப்பின சௌத்தக்கி அலா சௌத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு ரூமானுடைய மகளே, நபியின் சப்தத்தை விட உன் சப்தத்தை உயர்த்துவாயா, எப்படி உயர்த்தலாம் அப்படி கேட்டு அடிக்க போனாங்களாம். அப்போ ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தாங்க. அப்புறம் அபூபக்கரை கோபப்பட்டு வெளியே போயிட்டாங்க. அப்புறம் ஆயிஷாலும் கோவத்தில் உட்காந்துருக்குறாங்க, ஏன்னா வாப்பா வந்து அடிக்க வந்துட்டார்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவு திறந்து இருப்பதுன்னு வாப்பா உள்ளே வந்தார், அவர் உள்ள இருப்பதுன்னு அடிக்க வந்தார், அது அது ஒரு கோவம் ஆயிஷாலாக்கு. அப்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளாம் வேகப்படுவோம், கரெக்டாக தான் அடிக்க வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன கோவம், நான் தானே கோவப்படுறேன் சார், நீ என்ன கோவப்படுறேன்னு கேட்போம். ஆனால் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா சமாதானப்படுத்துகிறாங்க, ஏன் ஏன் கோவப்படுற, சிரிக்க வைக்கிறாங்க, ஏன் கோவப்படுறோம், இல்லை வாப்பா வந்தால் நீங்கள் எப்படி உள்ள விடலாம், நான் ஏன் வாப்பா வந்தார் அடிக்க வந்தார், நான் அவனை அடிக்க விட்டேன்னா கேட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அவனை அடிக்க விட்டேன்னா, நான் தான் இடையில தடுத்துட்டேனே அப்படின்னு நாங்கள் சல்லல்லாஹு. அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் மனசு சரியாகி ஆயிஷா அம்மா சிரித்து பேச ஆரம்பித்தாங்க. சிரித்து பேசின பிறகு அவ்வப்பக்கில் உள்ளே வந்தாங்க. அப்படி அப்படி இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்களாம் அல்லாஹுவின் தூதர் அவர்களே, இருவரும் கோவம், அந்த ஆயிஷா அம்மா கோபத்தில் இருந்தாங்க, சண்டை பிரச்சனை மாதிரி இருந்துச்சு, அப்படியே உள்ளே வர விட்டீங்க, இப்போ ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ நான் உள்ளே வரலாமா, அனுமதி கொடுங்களேன், இப்படியே கேட்டாங்களாம் முஹம்மது அஹமதில் வருது. அப்போ பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ உயர்ந்த மக்காம், எவ்வளோ உயர்ந்த பதவி, அவங்க மனைவி மகளுக்கு முன்னே எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க வாழ்க்கை, அதை வாழ்ந்து அதைத்தான் உமர் அலி அல்லாஹு அனுபவம் அவங்க சொல்கிறாங்க. தன்னிடத்தில் வந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, ஓ மனிதரே, யா அஹி, பெரும்பாலும் பெண்கள் நமக்கு வந்து நிறைய வேலைகள் செய்கிறார்கள் நமக்காகவே, தப்பாகத்துள்ளி தகாமி ஹப்பாகத்துள்ளி குபுதி ரசாலத்துள்ளி தியாபி முருளியா துள்ளி வளதி, நமது மனைவிமார்கள் நமக்காக உணவு சமைத்து கொடுக்கின்றாள், நமது ஆடைகளை கழுவி தருகின்றாள் துவைத்து தருகின்றாள், நம் பிள்ளைக்கு பால் ஊட்டுகின்றாள், இது அனைத்துமே பெண்களுக்கு கட்டாய கடமை என்று சொல்ல முடியாது, உமர்ல சொல்றாங்க கட்டாய கடமை என்று சொல்ல முடியாது, ஆனால் அந்த பெண் நமக்காக நம்முடைய அன்பை பெறுவதற்காக நமக்கு மனைவியாக இருக்காள் என்பதற்காக நம்முடைய ஆடைகளை துவைத்து தருகிறாள், நமக்கு சமைத்து தருகிறாள் என்று சொன்னால் நமக்காண்டி அவங்க சிரமம் போட தானே செய்கிறாங்க. அப்போ அவங்க மூலமாக நமக்கு ஒரு சிரமம் வரும்போது அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்ள வேண்டியதுதானே, எனவே தான் நான் தாங்கிக் கொள்கிறேன் சொன்னாங்களாம், உன் மனைவியினுடைய மூலமாக வரக்கூடிய சிரமத்தையும் தாங்கிக் கொள்ளமாகிய முத்த துணி சீரா, கொஞ்ச காலம் உலகத்தில் வாழ போகிறோம், அதுலேருந்து பெரிய போடு சண்டை, ரெண்டு பேரும் யாரும் விட்டு கொடுத்து போக வேண்டியதுதானே, முத்தத்தை எசிக்கிறான், கொஞ்ச காலம் அந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம், அதனால் விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது என்று உமரி புனு கத்தாம் ரதி அல்லாஹு, அவங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்க விட்டு கொடுக்குறாங்க வாழ்க்கையில். அப்போ ரெண்டு தரப்புலையும் பெருமான சிலாசம் சொல்கிறாங்க, ஒன்று பெண்ணுக்கு வந்து முக்கிய கடமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவனுக்கு கட்டுப்படுறது, ஒரு கால் சில சமயம் அதுக்கு மாற்றமாக ஒரு சின்ன 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 பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னால் ஆண் எப்படி நடக்க வேண்டும் மாநபி சிலாசம் சொல்லித்தராங்க. அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படியே சொல்கிறாங்க, சுவன பெண்ணை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா கேட்குறாங்க, சொர்க்கத்து பெண்ணை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, அலா உஹுப் இருக்கும் பி நிசாயிக்கும் என் அகலில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்ணை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, சஹாபாக்கெல்லாம் அறிவிங்களேன்னாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அல் வதூது, கணவன் மீது அன்பாக இருப்பாள் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல் வலூது, குழந்தை பெற்றெடுப்பாள், குழந்தை வந்து வேண்டாம் வேண்டாம் தள்ளி போடுறதில்லை, குழந்தை பெற்றெடுக்கக்கூடியதாக இருப்பாள், அல் அவுது அலா ஜவுதிஹா, தன் கணவன் நோயில் இருக்கின்ற பொழுது சரியான முறையில் கவனித்துக் கொள்வாள், மாநபி சலாசன் சொல்கிறாங்க, அல்லத்தி இதான் ஆதத்து அவ் ஊதியத், அவள் தன் கணவனுக்கு நோவினை செய்து விட்டாளோ, மனம் புண்படும்படி நடந்து விட்டாளோ, அல்லது கணவன் மூலமாக அவள் மனது புண்பட்டு விட்டாளோ, எப்படி நடந்தாலும் சரி, தன் மூலமாக கணவனுக்கோ அல்லது கணவன் மூலமாக தனக்கோ ஏதோ ஒரு வகையில் மனம் புண்பட்டு விட்டால் இவர் நேரடியாக தன் கணவனை கையில் பிடிப்பானாம், எதி சௌதிகா, தன் கணவனின் கரம் பிடித்து சொல்வானாம், ஒவ்வாஹில அதுக்கு கம்லன் ஹத்தா தரலா, நீ என்னை புரிஞ்சு கொள்ளும் வரை நான் தூங்கவே மாட்டேன், நீ என்னை புரிஞ்சு கொள்ளும் வரை நான் தூங்கவே மாட்டேன், என் மீது கோபத்தில் நீங்கள் இருக்காதீங்க அப்படி போய் சொல்லுவாங்க. நல்ல கவனி ரெண்டு வாரத்தை இருக்குது, இந்த பெண் தன் கணவனின் மனசு புண்படி வளர்ந்தா அது சொல்லலாம்,
எப்படி நான் மனசு பூர்வமாக நடந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க, என்னை நீங்கள் புரிஞ்சிக்கொள்ளுங்க, இல்லாட்ட தூங்கவே மாட்டேன் சொல்லலாம். கணவன் மூலமாக பெண்ணுக்கு என்ன வந்துச்சு, மனசு வந்து ஏதோ வலிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு வாரத்தை முன்ன பெண்ணு வந்துட்டு. இப்போ இந்த நேரத்தில் இந்த பெண் வந்து அவன் மேலே தப்பு இல்லை தானே, தப்பே இல்லாமலேயே தன் கணவனின் கரம் பிடித்து, எப்போ கணவன் ஏன் நம்ம மேலே மேலகையில் பேசினார், ஏதோ கோபத்தில் இருக்கிறார், அதனால் நம்மள்ட்ட என்ன செஞ்சிட்டார் அப்படி பேசிட்டாரு. நம்ம அவர்கிட்ட போய் என்ன செய்வோம், பேசினதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம், என்னை நீங்கள் வந்து கோவப்படாதீங்க, என்னை புரிஞ்சிக்கொள்ளுங்க அப்படி போய் சொல்லுவானா. எவ்வளோ பேர் உயர்ந்த பண்புங்க, இப்போ உலகம் எப்படி இருக்குன்னு சொன்னால், தப்பு செஞ்சாலே இப்போ நேரில் போய் புரிஞ்சிக்கொள்ளுங்கன்னு சொல்கிற காலம் கிடையாது. இது கணவன் மூலமாக தனக்கு ஏதோ ஒன்று நடந்து போச்சு மனசு வலிக்கிற மாதிரி, இந்த நேரத்தில் இந்த பெண் எப்படி யோசிக்கிறா, எப்படி என்ன பேசலாம் அப்படி யோசிக்கலை, ஏன் பேசுகிறாரு அப்படி யோசிக்கிறான். அப்போ நம்ம மேலே வருத்தப்படவே கோவப்படவே தானே பேசுகிறாரு, அப்போ அந்த கோபத்தை நம்ம என்ன செய்ய நினைக்கணும், அந்த கோபத்தை போக்கணும். அப்போ கணவனின் கரம் பிடித்து இவள் நோவினைப்படுத்தினாலும் அல்லது கணவன் இவளை நோவினைப்படுத்தினாலும் கரம் பிடித்து சொல்வாளாம், என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும், என்னை நீங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும், அப்படி பொருந்தி கொள்ள இல்லை என்றால் நான் தூங்கவே மாட்டேன் அப்படிமானா. இது உயர்ந்த பண்புங்க, சொர்க்கம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடாது, சாதாரணமாக கிடைக்காது. இந்த உலகத்திலே வந்து ஒரு உயர் ரகமான பொருள் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் சாதாரணமாக கிடைச்சிடுமா, அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ ஓடணும் உழைக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் இவ்வளவு அழகா அப்படின்னு சொல்லி வர்ணனையை கேட்டிடாத, எந்த கல்வும் இவ்வளவு அழகா அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்த்திடாத அளவுக்கு உண்டானது தான் என்னது சொர்க்கம். மாணவி செல்லா சொல்கிறாங்க, நம்ம கற்பனை பண்ண முடியாது, உலகத்தை பார்த்துக்கிட்டு இப்படி இருக்குமோ சொர்க்கமோ சொல்ல முடியாது. உலகத்தில் எத்தனை இடங்கள் இருக்கிறது, அந்த இடத்துல நாங்கள் போயிட்டு வந்திருக்கலாம், சுற்றி பார்க்கங்கிற பெயரில் இப்படி இருக்குமோ சொர்க்கம் சொல்ல முடியாது, கற்பனை பண்ண முடியாது. அவ்வளவு உயர்ந்த அவ்வளவு அழகான இதுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கம் வந்து ஒரு ஆளுக்கு அவ்வளவு ஈஸியான கிடைச்சிடாது, அதை அடைவதற்கு பல கஷ்டங்கள். ஏன்னா அல்லாஹ் வந்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைச்ச பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டான், ஹதீஸில் வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொர்க்கத்தை காட்டினானா. அப்ப அவங்க சொன்னாங்களா, இந்த சொர்க்கத்தை மக்கள் பார்க்கறாங்கன்னா யாருமே விட மாட்டாங்க, எல்லாம் உள்ளதான் வருவாங்க. அப்புறம் நரகத்தை எல்லாம் காட்டுறான், இந்த நரகத்தை பார்த்துட்டா எவனும் உள்ள வர மாட்டான், ஓடிடுவான், நரகத்தை விட்டு விளங்கி ஓடிடுவான். அப்புறம் அண்ணா என்ன பண்ணா, இந்த நரகத்தை வந்து மனோ இச்சையை கொண்டு மூடுறான், சொர்க்கத்தை எது மனசு வெறுக்குதோ அதை கொண்டு மூடுறான், சூழ்ந்து மூடி வைக்கிறான். இப்போ சொர்க்கம் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், ஐ வேலை தொழுவணும். நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஜகாத்து கொடுக்கணும். நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும் என்ன பண்ணணும், நன்மையான காரியம் பண்ணணும். இந்த அந்த நன்மையான ரூட்டு ஃபுல்லாக பாருங்கள் கஷ்டமாக இருக்கும், எதுவெல்லாம் பாவமாக இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எதுவெல்லாம் பாவமோ பொய் பேசுறது ரொம்ப ஈஸி, எல்லா சமயத்திலும் உண்மை பேசுறது ரொம்ப கஷ்டம். பொய் பேசுறதுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறது, ஆனால் உண்மையை பற்றி எல்லா சமயத்திலும் சொல்லணுமா, அது கஷ்டமாக இருக்கும். உலகத்தில் யதார்த்தமாக நான் சொல்கிறேன், எதுவெல்லாம் நன்மையாக இருக்கிறதோ அதை வந்து செய்கிறத வந்து கடினமாயிருது, மக்காரிகை, அதுக்கு பேர் மக்காரிகை. இந்த சொர்க்கத்தை மக்காரிகை கொண்டு எல்லாம் மூடுறான், நரகத்தை சகுவாத்துகளை கொண்டு எல்லாம் மூடுறான். இப்போது ஜிப்ரீல் சொன்னாங்கன்னா, இப்போ சகுவாத்தை கொண்டு மூடப்பட்டிருக்கா இல்லையா, சொர்க்கத்தை மக்காரிகை கொண்டு மூடப்பட்டிருக்கா இல்லையா. இப்போ சொர்க்கத்துக்கு ஆள் கம்மியாக தான் வரும், நரகத்துக்கு தான் ஆள் நிறைய போவோம், ஏன்னா சகுவத்துக்குண்டு அது மூடப்பட்டிருக்கிறது, மனிதன் சகுவத்துக்கு தான் அதிகமாக கட்டுப்படுவான். கஷ்டம் அது, சொர்க்கம் மட்டும் சாதாரண விஷயங்கள் ரொம்ப கஷ்டம். நாம் செய்கிற அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை கவனிங்க, நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அமல் இஸ்திகாமத்து, அதுக்கு ஃபஸ்தக்கிம் ஃபஸ்தக்கிம் கமா உமிர்த்த நல்லா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டுச்சோ அதில் சரியாக நடங்க, கோணல் இல்லாமல் நடங்க, நல்லா சொல்கிறானே இல்லையா. வாழ்க்கையில் ஒரு சமயத்துக்கும் கோணல் வந்துடக்கூடாது, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இது. ஏதாவது ஒரு அமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கை முழுக்க நான் விட மாட்டேன், எந்த சிரமம் வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அமலை செய்வோம், விட்டாமல் செய்யணும். வாழ்க்கையில் எந்த சிரமம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த சூழல் இருந்தாலும் சரி, இந்த நல்ல அமலை நான் விட மாட்டேன். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்தையும் விடாமல் செஞ்சுருக்கிறாங்க நல்ல அமலை, அதுவே பெரிய அற்புதம் மோஜி தான் சொல்ல வரேன். அதனால் சொர்க்கம் என்பது வந்து நாம் செய்ய சாதாரணம் நினைக்கக்கூடாது, கஷ்டம் அதை அடைகிறது கஸ்டம். அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் மகாரிகை கொண்டு மூடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் அந்த கஷ்டத்தை சகித்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் சொர்க்கத்தை அடைவதற்காக வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில ஈஸியா போயிடும். அதனால தான் பெருமான செல்லாசன் சொல்றாங்க, உயர்ந்த பண்பையா சொல்றாங்க, மனைவி நோவினை செய்தாலும் சரி அல்லது கணவன் நோவினை செய்தாலும் சரி இந்த பெண்ணு தான் இறங்கி செல்லுவாள், இறங்கி சென்று கணவனிடத்தில் பொருத்தத்தை கேட்பாள். அப்படி கேட்கக்கூடியவள் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த உலகத்திலேயே அவள் சொர்க்க பெண்மணி. மாணவி செல்லாசன் சொல்றாங்க, அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போன்று பெண்களுக்கு உண்டான உரிமையில நிறைய ஹக்கு நிறைய ஹுகூக் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஹக்கில் முதல் ஹக்காக நாம் கட்டுப்படுதல் என்கிற விஷயத்தை எடுத்து சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் என்னென்ன தகவல்களை மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் இனத்துக்கு என்று சொல்லியிருக்கிறார்களோ, ஆண் இனத்துக்கு என்று என்னென்ன சட்டங்கள் ஹுகூக்களை சொல்லியிருக்கிறார்களோ அதை அடுத்த கட்டங்களில் நாம் இன்ஷா நினைவூட்டுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய அந்த வாழ்க்கையின் பிரகாரம் சுன்னாவின் பிரகாரம் வாழக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தவிடுவானாக. மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அவ்வாறு வாழ்வதற்கும், எவ்வாறு வாழக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த வாழ்க்கையை விட்டு விலகி நடப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நாளை மறுமையிலே மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், அவர்கள் அடிக்கடி காணும் பாக்கியத்தையும், அவர்களோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.